நீ வெள்ளக்காடா நிக்குது வெள்ளக்காடா நிக்குதுன்னா ஏன் நிக்காது? அந்த வழியெல்லாம் அடைச்சது யாரு? அந்த ஏரி குளங்களை எல்லாம் வாயில போட்டது யாரு? எல்லாம் இந்த திராவிட திருவாளர்கள் தான். எங்க பார்த்தாலும் சாலைகள் தோறும் ஆக்கிரமிப்புகள். யார் ஆக்கிரமிச்சு கொடுத்தா? யார் கையெழுத்து போட்டா? இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறார் எளிய வீட்டு பிள்ளை. எளிய வீட்டு பிள்ளை தான் நீங்க. திருவாரூர்லேருந்து போனீங்க, போனதுலேருந்து ராஜ வாழ்க்கை தான் உங்களுக்கு. என்னைக்கு சென்னையில கால் வச்சாரோ உங்க அப்பா, அதுலேருந்து உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான். இது உங்களுடைய வேலை. நீங்க மலை முழுங்கி மகாதேவனை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கடல் முழுங்கி மகாதேவன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்துட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் திராவிடம்னு என்னன்னு ஒரு கேள்வி கேட்டா சண்டைக்கு வந்து போறாங்க. அதுவும் ஒத்தையால வர்றதில்ல, ஒரு 32 பேரை கூட்டிட்டு ஒத்தையால பேச வர்றது. 32 பேரை, சரி 32 பேரும் சேர்ந்தாவது அந்த அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா பதில் இல்லை. நீட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டோம் என்று மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொன்னார். கரெக்டாக நீட்டு தேர்வு முடிஞ்சு மறுநாள் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. எவ்வளோ பெரிய களவாணித்தனம் பாருங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே வந்து நிறைவேற்றினா அந்த மேலே இருக்கா பாருங்க எஜமா, அவருக்கு நேரடி கைகூலி ஐயா எடப்பாடி அவர்கள், பின்னாடி கொல்ல பக்கத்து கைகூலி ஐயா ஸ்டாலின் அவர்கள். கேட்டால் நாங்கள் வேற மாதிரி இங்கே வாங்க. ஊடங்குளத்தில் புதைக்க போகிற அணுக்கழிவை 40,000 வருஷம் நாங்கள் பாதுகாப்போங்க. யாரு மோடியோ சித்தப்பா மயனோ அங்கே உட்காந்து 40,000 வருஷம் பாதுகாப்பாங்களா? நம்மளை கொண்டாட வச்சானே தீபாவளிய, நம்ம பாட்டனை கொண்டனால நம்மளே கொண்டாட வச்சானே. ஆனால் நம்ம சரியாக தான் பண்ணோம். என்ன பண்ணோம்? தன் முன்னோர்களுக்கு என்ன உணவுப் பொருட்கள்லாம் பிடிக்குமோ, அவித்த உணவு, வறுத்த உணவு, எண்ணெயில் பொறித்த உணவு என்று எதவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் செய்து வைத்து, மாமிசத்தை ஆட்டுக்கறி மாட்டுக்கறி என்னெல்லாம் அவர்களுக்கு பிடிக்குமோ அந்த உணவெல்லாம் செய்து வைத்து, புது துணிகளை எடுத்து வைத்து, அந்த பெரியவர்களுக்கு நாம் படைத்து அதை உடுத்தி கொண்டோம். நாம் படைத்தோம், மூத்தோர் படைப்பு தான் தீபாவளி. ஆனால் என்ன செஞ்சிட்டான்? வெடி வெடிச்சு கொண்டாட விட்டான். பால் வேலையிலேருந்து பால்டாயில் வேலை வரைக்கும் ஏற்றி விட்டாங்க. ஒன்று பாலை வாங்கி குடிச்சு வாழணும், இல்லை பால்டாயில் வாங்கி குடிச்சு சாகணும். ரெண்டுமே விலைவாசி ஏறி போச்சுங்க, வாங்க முடியலங்க. இப்போ இவனு ஆச்சில் பாலை குடிச்சு வாழ்றதா பால்டாயில் குடிச்சு சாகிறதானே தெரில. அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க.